ஜூலை 11 அன்று அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தாக்கல் செய்த மனு மீது தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்திவைக்குமாறு ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கையும் வைத்திருக்கிறது. மூத்த வழக்கினர் குரு கிருஷ்ணகுமார் வரவேண்டியிருப்பதால் ஒத்திவைக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், விவரங்கள். அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூலை 11 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பினை எதிர்த்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை உத்தரவினுடைய நகல் இல்லாம சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என நேற்றைய தினம் நீதிபதிகள் துரைசாமி சுந்தரமோகன் அமர்வில் முறையிடப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் பட்டியலிடப்படும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த வழக்குகள் இன்றைய தினம் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தன. அதாவது தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு எதிராக ஓபிஎஸ் மனு மீது பிறப்பித்த உத்தரவும், அம்மன் வைரமுத்து பொதுக்குழு உறுப்பினர் அம்மன் வைரமுத்து மனு மீது நீதிபதி பிறப்பித்த உத்தரவும், இரண்டு உத்தரவுகளுக்கு எதிராகவும் இபிஎஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த அந்த மனுக்கள் இன்றைய தினம் நீதிபதிகள் துரைசாமி சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராக வேண்டியுள்ளது, அவர் டெல்லியில் இருப்பதால் அவர் வரும் வரையில் இந்த வழக்கை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு இபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணனும் அதனை அவருக்கு ஒப்புதல் தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கையினை ஏற்ற நீதிபதிகள் துரைசாமி மற்றும் சுந்தரமோகன் அமர்வு எடப்பாடி பழனிசாமி அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.